வெல்கம் டு மிராக்கிள்ஸ் கிளப் செஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பொசிஷனை பார்க்குறப்ப இந்த பொசிஷனில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். இது வெறும் பொசிஷனாலும் இல்லைங்க, இந்த பொசிஷன்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக சப்ஜெக்ட் கற்றுக்கிட்டு உங்களுக்கு திரும்ப யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஓகே, ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ? எஸ், நவ் வி கோயிங் டு ஸ்டடி அபவுட் வெரி வெரி ஸ்ட்ராங் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனை அனலைஸ் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஸோ எஸ்பெஷல் இந்த ரூக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூக் மாதிரியே உங்களுக்கு அங்கேயே ஒரு ரூக் தான் ப்ளே பண்ண போகுது. ஸோ ரைட், நம்ம டைரெக்டாக சப்ஜெக்ட் போயிடலாம். இப்போ இந்த பொசிஷனில் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தலாம். இப்போ இந்த பொசிஷனை பொறுத்தளவே என்ன அட்வான்டேஜ்னா, இந்த ரூக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த பான் இந்த கிங்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது, ரெண்டு ரூக்கும் ஃபைல் ஆக்டிவிட்டாக இருக்கிறது. இதுதான் இந்த பொசிஷனுடைய பெரிய அட்வான்டேஜ். குயின் அடிஷ்னல் ரோல் பிளே, ரைட்டுங்களா? ஸோ பிஷப்பும் செகண்ட் பிளே. பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன பிளாக்குக்கு, ஸோ பீஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் எல்லாமே ஒரு யூனிஃபார்ம் அட்டாக்ல இல்லை, எல்லாம் ஸ்பிளிட் ஆகிருக்காங்க. கால்குலேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீறி போன ட்ராயிஸ்ட் பொசிஷன் வேணால் ஐடியா பண்ணி கிரியேட் பண்ண முடியும், அந்தளவுக்கு ஒரு பொசிஷனாக இருக்குது. சரிங்க, இப்போ இந்த பொசிஷனில் இன்கேஸ் ஒயிட் டு பிளேனா என்ன விளாடலாம்? எஸ், உங்களால் கெஸ் பண்ண முடியுதுங்களா ஒயிட் டு பிளேனை எந்த மாதிரி விளாடலாம் அப்படின்னு? எஸ், நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெரி குட் ஐடியா, இந்த பானை ஸ்ட்ரோம் பண்ணுங்க, பான் வச்சு ஒரு பான் ரோல் பண்ணி அட்டாக் பண்ணுங்க. இந்த அட்டாக் உங்களுக்கு அடிக்கடி நீங்களே பண்ணுவீங்க. ரூக் ஃபைல் ஓப்பன் ஆகுதுன்னா யோசிக்கணும், பானை தள்ளுங்க. ஏன் அப்படின்னா, இந்த பொசிஷன் ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, ஒன்ஸ் நீங்கள் இந்த பானை தள்ளுறப்ப அதுக்கு அடுத்தது இந்த பான் வந்து என்ன ஆகுன்னா அடுத்தது, ஸோ உங்களுக்கு இந்த பான் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக புஷ் பண்ணி டபுள் அட்டாக்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல கிளவராக இருந்தால் மேட் அடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஏ பி ஃபைவ் இஸ் த வெரி குட் மூவ். இப்போ இந்த இடத்துல பிளாக்குக்கு ஒரு ட்ரா இருக்கு, இது வேணா நீங்கள் கெஸ் பண்ணலாம். என்னென்னா நைட் செக், மடிக்கிங்னு ஒருத்தனா நைட் செக், இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதுவும் கேரண்டியான ட்ரா கிடையாது, ஆனால் ஒரு ஐடியா இருக்கு. பட் இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஸோ பிளாக் பிளேயர் நைட் ஈ ஃபோன் வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க பிளான் என்ன, பான் பிடிச்சினா குயின் த்ரெட், குயினுக்கு ஆன்சர் பண்ணானா குயின் செக்கெல்லாம் வருது. ஸோ கொஞ்சம் பிளே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ இப்போ பி சிக்ஸ் வச்சலாம். இப்போ ரெண்டு மூணு இருக்குது பி சிக்ஸ், தட் இஸ் வெரி வெரி பெஸ்ட் மூவ் ஃபார் த வைட். ஏன்னா அடுத்தமும் உங்களுக்கு இது அடிக்கிறீங்களே இல்லையா, அடுத்தமும் த்ரெட்டோட மேட்டிங் த்ரெட்டோட வருது இல்லைங்க, இதுதான் அட்வான்டேஜ். ஸோ பி சிக்ஸ் நவ் நைட் அண்ட் டி சிக்ஸ் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அடுத்தமும் பான் புஷ் பண்ணலாம், குயின் லாஸ்ட்டு. ஓகே, இந்த மூவ்ல இருந்து எப்படி பானை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் டு பிளே எப்படி விளாடலாம்? ரைட், இப்போ ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த தான் நம்ம தெளிவாக பார்க்குறோம் இந்த மாதிரி பொசிஷனில். ஸோ வி ஹேவ் சோ மெனி ஆப்ஷன்ஸ், ரூக் சி டூ வைக்கலாம், அண்ட் தென் ரூக் பி எயிட் வைக்கலாம். ஸோ இந்த பொசிஷனை டிஃபென்ஸ் பண்ணி ஆடுறதுக்காக. அது இல்லை அப்படின்னா, அது இல்லைன்னா ஏ இன்ட்டு பி சிக்ஸ் கேப்சர் பண்ணிட்டு பொசிஷனை கிளியர் பண்ணிட்டு அடுத்தடுத்த பிளே கொடுக்கலாம். அப்படி ஆனால் என்ன ஆகும், அதுவும் இல்லைன்னா பிஷப் சி செவன் வச்சு ஒரு மூவ் விளாட்லாம். ஏன்னா அடுத்த மூவ் பிஷப்ன்ட்டு செக் வருது, அதுவும் வச்சு விளாட்லாம். பட் ரூக் சி 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 செவன் இதுவும் விளாட்லாம். இது எல்லாத்தையும் நம்ம மெதுவாக கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நோட் புக் வச்சு எழுதி கண்டுபிடிங்க, வெரி ஈஸியஸ்ட். இப்போ ரூக் இன்ட்டு சீட்டு அடித்தா உங்களுக்கு யோசிக்கவே தேவையில்லை, வெரி வெரி சிம்பிள் மூவ். ஏன் அப்படின்னா, இந்த பான் நேராக குயின் ஆகுது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்ன, இந்த பிஷப் வந்து செகண்ட் ரோல் பிளே. செகண்ட் ரோல் பிளேன்னு என்னங்க, ஸோ இது வந்து அடுத்தது கிளியர் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது. எக்ஸாம்பிள், பான் செக், கிங் நோத்துனானா பிஷப் விட்டு அடிச்சிருந்தான், நகர்த்த முடியாது. எங்கே நோத்துனாலும் என்ன பண்ணுவோம், பான் குயின் எடுத்துருவோம், புரியுதுங்களா? ஸோ அப்போ ரூக் சி டூ அடித்தாலும் நம்மளுடைய பிளான் பிஷப்பை கிளியர் பண்ணி பீஸை கொடுத்து பானை ப்ரொமோட் பண்ணுறோம். இன்கேஸ் ரூக் பி எயிட் வச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வெரி 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 ஈஸியஸ்ட், அதே பிளான் தான், கொஞ்சம் வித்தியாசமாக ஃபாலோ பண்ணுவோம். செக்கு வழியில் பீஸை அடிச்சு தான் ஆகணும், அடுத்தது பான் செக்கு அடிச்சாகணும். இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பேக் ரேங்க் மேட்டு, டூ மூ மேட்டு, கெஸ் பண்ண முடியுதுங்களா? எஸ், ஸோ ரூக் செக்கு, அதுக்கப்புறம் ரூக் மறைச்சாங்கன்னா ரூக் இன்ட்டு செக் மேட்டு. ஓகே, இப்போ இதே பொசிஷனில் ஏபி சிக்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, நிறைய பேர் கிளியர் பண்ணுவாங்க. இப்படி கிளியர் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. பட் இதுவும் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங் மூவ் இல்லை. ஏன் அப்படின்னா, உடனே இங்கே உங்களுக்கு ஒரு பீஸ் போயிட்டு, இந்த பீஸை வச்சு கண்டிப்பாக பொசிஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரூக் செக், கிங்கோட மூவ் இல்லை, ஒன்லி மூவ் ஏ செவன், இப்போ டிஇ செவன், அடுத்த மூவ் பான் கோயிங் டு ப்ரொமோட் ஏ குயின். ஸோ இப்போ குயின் நடத்துனாங்கன்னா அடுத்த மூவ் செக்கு நடத்திட்டு பான் அடிச்சிட்டாங்கன்னா இப்போது இந்த பொசிஷனில் ரூக்கை வச்சு சின்னதாக கேப்சர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து அவங்க அடித்தாங்கன்னா ஃபைனலி பொசிஷனில் பீஸ் அப்பு பான் கோயிங் டு ப்ரொமோட் ஆகி குயின் ஆயிரும். பொசிஷனில் மெட்டீரியல் அட்வான்டேஜ் ஆகிடலாம். சரிங்க, இப்போ இந்த இதுவும் பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒன்று ஒரு அனலைஸ். ஸோ இன்கேஸ் இதே பொசிஷனில் ஏபிசி பிஷப் சி செவன் வச்சா என்ன ஆகுங்க? ஸோ பிஷப் சி செவன் ஆஸ் யூஷுவல் பிளான் தான், நம்ம
தலரோ அடிச்சு பான் அடிச்சு குயின் பண்ணிரோம் சரிங்களா. சோ B7னா அடுத்து வெரி சிம்பிள் DC7 ஒரு செக் கொடுக்குறோம், அடிச்சானா அடுத்து அடிச்சிரோம், அவங்க என்ன பண்ணாலும் சரி செக்க்கு மூவ் பண்ணிரோம். சோ கிங் டிசிஷன் அடிச்சானா பிஷப் வெச்சு பின்னிங் எடுத்துறோம். பின்னிங் எடுத்தா பரவால, அடுத்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து வின்னிங் கால்குலேட்டரோட கிடைக்குது ஓகேங்களா ரைட். சோ இப்போ இதுல பிஷப் C7 வைக்காம ரூக் E comes to E7 இந்த மாதிரி என்ன பண்ணாங்க. எஸ் சேம் பிளான் தான், பான் செக். இப்போ எதுவும் எலிமினேட் பண்ண முடியாது, கிங் நோத்திட்டாங்க. ஸோ கேன் யூ கெஸ் இந்த இடத்துல என்ன மூவ் குட் மூவ் ஃபார் த ஒயிட் சைட், உங்களால் கெஸ் பண்ண முடியுதுங்களா ஒயிட்டுக்கு எது குட் மூவ் அப்படின்னு? இன்கேஸ் நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் சோ பிரில்லியன்ட் இந்த பொசிஷன்ல. எஸ் D7 வச்சிருக்கேன் முடிஞ்சு. இதுக்கு என்ன ஆடுவாங்க, எந்த மூவ் ஆட முடியாது, எதிர் அடிச்சாலும் மேட் ரூக்ல அடிச்சானா எஸ் இந்த ரூக் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களே, அடிச்சு மேட்டு பான் ப்ரொமோட்டு எல்லா பொசிஷன் வச்சு குயின் G3 செக்கு கிங் நோத்தி வச்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் மூவே கிடையாது, வேணா இருக்கிற பீஸ் வேணா கொடுத்து ட்ரை பண்ணி போகலாம். சும்மா குயின் G2 கிங் G2 ரூக் அடிச்சு போகலாம். பட் ரெண்டு பான் ப்ரொமோட்டிங் அட்டாக் கூட இருக்கு, பிளஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிஷப் ஒரு சாக்ரிஃபைஸ் பீஸா ரெடியா இருக்குது, எப்போ வேணா சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு ரைட். ஃபைனலி ஒயிட் ஸோ பிளாக் கோயிங் டு நாட் ஏ குட் பொசிஷன், ஒயிட் கெட்டிங் ஏ வெரி குட் ரிசல்ட் இன் திஸ் பொசிஷன். ஸோ ஓகே, இந்த பொசிஷன் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய புது புது அழகான சப்ஜெக்டுடைய ஐடியாவான சப்ஜெக்டோட நிறைய செஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதேமாரி நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்க அந்த பெல் ஐக்கான் அப்படிங்கிறத மறக்காம ப்ரெஸ் பண்ணி பேராதரவு கொடுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.